ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கரம் மசாலா பவுடர். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நிறைய ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவி, பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ரெண்டு மெத்தடில் செய்யலாம். ஒன்று வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வெயில் இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்ல காய வச்சுட்டு அந்த வெயிலோட ஹீட் இருக்கும்ல, அதுக்கு மேலே அந்த மாதிரி லைட் ஹீட் இருக்கும்போதே நீங்கள் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணணும். இன்னொரு மெத்தட் எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை 50 கிராம், கிராம்பு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம். கிராம்பும் ஏலக்காவும் சம அளவு இருக்கணும், பட்டை வந்து அதை விட அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் வந்து ட்ரையாக தான் இருக்கணும், எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பொருட்கள் சேர்க்கும் போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஹீட் ஃபார்ம் ஆகி நல்ல ரோஸ்டாகி கிடைக்கும். இப்போ நான் ஏலக்காய் கிராம்பு ரெண்டையும் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் பட்டை சேர்த்துக்க போகிறேன். பட்டை வந்து என்கிட்ட கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது, அதனால் அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட நார்மல் சைஸ் இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஹீட் எல்லா இதுலேயும் பட்டு நல்ல ரோஸ்டாகி வரும். கொஞ்சம் நீங்கள் கூட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு இது நல்ல ஹீட் ஆகும், ஒரு இது நல்ல ஹீட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் பவுடர். அதுக்காக தான் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் பிரியாணிக்கெலாம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பிராண்ட் பிரியாணி மசாலாவும் தேவையே இல்லை. இப்போ இதை நல்ல கோல்டன் கலரில் வரும், நல்ல அந்த ஹீட்லாம் அதில் பட்டு நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆற வேண்டாம், லைட் ஹீட். அந்த பட்டையை தொட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஹீட் அதில் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு பட்டெல்லாம் நல்ல பவுடராகி வரும், இல்லைன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட் ஹீட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி பவுடராக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான கரம் மசாலா பவுடர் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பிரியாணிக்கெலாம் சேர்க்குறீங்க, ஒரு 2 கிலோ மட்டன் பிரியாணி சேர்க்குன்னா இதுலேருந்து ஒரு 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணினா அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வெஜ் கிரேவிலாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 அல்லது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் கிரேவினா ஒரு 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.